இப்பெல்லாம் நமக்கு பிடிச்ச டிகிரி வேணால் ஈஸியாக படிச்சிடலாங்க, ஆனால் நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகிற மாதிரி தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போலாம் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் எப்படி ஃப்ரெஷராக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபைனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை போய் லாஸ்ட் 3 மந்த்து அவங்களே ட்ரெயின் பண்ணி அதில் யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து ஒரு 3 மந்த் ட்ரைனிங்கு, அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அந்த இன்டர்ன்ஷிப்போட யாரை வேணாலும் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன டொமைன் ஆட்கள் தேவையோ அதில் பேசிக் நாலேஜ் இருக்கிற ஹையர் பண்ணி அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் இப்போ யாரும் டிகிரி பார்க்குறது இல்லை, டிகிரி தேவை தான், ஏதோ டிகிரி, பட் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் டிகிரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி யார் வேணாலும் படிச்சுட்டு வந்துடுறாங்கல்ல. அதனால் ப்ளஸ் இப்போ பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் ரொம்ப செலவு பண்ணுறாங்க டிகிரி படிக்க, அது 10வது படிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் காலேஜ் ஆகிற செலவு பண்ணிடுறாங்க, அந்த 4 இயர் ஆகிற செலவு. அதனால் யோசிங்க, அதாவது நீங்கள் படிக்க வைக்க முடியுமே உங்களால் முடியுமே தவிர, ஆனால் அந்த வேலையை வாங்குறது வேலைக்கு போகிறது அவங்க அந்த உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணால் மட்டும் தான் முடியும். இந்த படிக்கிறது டிகிரி வாங்குறது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக வந்து அந்த வேலைக்கு போகிறதுக்கு தகுதியை வந்து ஏற்படுத்தி கொடுங்க, இல்லை அவங்கள உருவாக்கிக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களால ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போக முடியும்.